சிவனடியார்களுக்கு செய்கிற தொண்டு அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. சிவனடியாருக்கு தொண்டு செஞ்சாலே நம்ம வந்துட்டு சிவனுக்கு தொண்டு செஞ்ச மாதிரி, சிவபெருமானோட அருளை நாம் வந்துட்டு பெறணும் அப்படின்னா சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்சாலே போதும். இதுக்கு உதாரணமாக சுந்தரர் பாடிய தில்லை வாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படிங்கிற அந்த பாடல் நமக்கு மிகவும் வந்துட்டு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்கும். சுந்தரர் பெருமான் எத்தகைய பாடல்கள் சிவபெருமான் மீது பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும், எவ்வளவு அன்பு சிவபெருமான் மேலே வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும், சிவபெருமானும் சுந்தரருக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். அப்பேற்பட்ட அந்த சுந்தரர் 63 நாயன்மார்களுக்கும் நான் அடியேன் அப்படின்னு திருவாரூரில் தேவாரம் வந்துட்டு பாடியிருப்பார். அந்த பாடலை நம்ம கேட்டோம் அப்படின்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். அப்போ அதில் வந்துட்டு சொல்லுவார், ஒவ்வொரு அடியாரோடைய ஒவ்வொரு நாயன்மாரோட பேரை சொல்லி சொல்லியும் அடியேன் அவருக்கு அடியேன் அவருக்கு அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முடிக்கிறப்போ, ஆரூரின் அடிமை கேட்டு உவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே. இந்த பாடலை, இந்த ஆரூர்னு சொன்ன அந்த பாடலை யார் கேட்டு மனமுருகி நிற்கிறாங்களோ அவங்க ஆரூரில் இருக்கிற சிவபெருமானுக்கு அன்பர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பேற்பட்ட அந்த பாடலை நாமளும் பாடி சிவனருள் பெறவும், அடியார்களுக்கு என்றைக்கும் நாம் வந்துட்டு தொண்டு செய்வோம். சிவாய நமஹ. திருச்சிற்றம்பலம்.